எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் பெரும்பாலானவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் இந்த கம்பேரிசன். கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை ஒன்றோடு ஒப்பிடுதல். ஒரு பொருளையாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதனையாக இருக்கலாம். இந்த கம்பேரிசனால் பல நன்மைகளும் இருக்குது, சின்ன சின்ன தீமைகளும் இருக்குது. என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை ஒன்றோட ஒப்பிடங்காட்டி தான் எது பெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது, அது எது வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கம்பேரிசன் நமக்கு கொடுத்துட்ருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால், நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீலிங் மோட்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறோம். கம்பேர் வித் ஆர் செல்ஃப், அதுவே அதர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறையா பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் என்னை முதல்கொண்டு நான் ஃபேஸ் பண்ணி வந்த விஷயம், ஃபீலிங் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு, அவங்கள மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்கள மாதிரியான கார் இல்லை, அவங்கள மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு இல்லை, அவங்கள மாதிரியான ஒரு ஃபேஸ் எனக்கு இல்லை, அவங்கள மாதிரியான ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை நாமளே ஒரு தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயினான காரணம், அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணிவிட்டு நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது எப்போ வரும் அப்படின்னா, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னொருத்தர்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறங்களில் அந்த கேஸ்டெல்லாம் இருக்கும்போதும், இல்லை பரம்பரை பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் இது இருக்கும். நான் தான் பெரிய ஆள், என்னை விட எல்லாருமே சின்னவங்க அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலமாக என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களுடைய மதிப்பை அவங்களே கம்பேர் பண்ணிவிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஈகோ பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவங்க கெத்துப்பா அப்படின்னு பெரிய கெத்து போடுவான், சீன் போடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான பர்சனை அவங்கள நேம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு பர்சனை. ஸோ இப்போது நமக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமாக செய்ய வேண்டும் அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு மிக்கஸ்ட ஒரு சின்ன சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலானா, ஃபீலிங் மோட்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது, போன வருஷம் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சுது, இந்த வருஷம் அதை விட இவ்வளோ கற்றுக்கணேன்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் சரியான ஒரு சக்ஸஸை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளானடு ரூட்டாக இருக்கும். என்னுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். 2013 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் வரும்போது, நானும் நிறையா பேர்த்தை பார்த்து அவங்கள மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லையே, அவங்கள மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடியது இல்லைன்னு நிறையா டைம் கம்பேர் பண்ணியிருக்கேன். பட் அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீலிங் டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. பட் அதையெல்லாம் தாண்டி எனக்கு பிடித்தமான ஒரு ஒர்க் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கிச்சு. எப்போது நான் என்னுடைய லைஃப் கூட கம்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு என் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் சரியான ஒரு பாதையில் பயணிக்கிறேன் அப்படின்னு என்னால் நம்பி அதை பயணிக்க முடிஞ்சது. ஸோ அதே நேரத்தில் ஃபீலிங் மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ஃபீலிங் மோட்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருப்போம். அப்போ தான் ஆக்ஷன், அதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும். ஃபீலிங் டிப்ரெஸில் சோகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்மளால் ஆக்ஷனே பண்ண முடியாது. ஸோ நோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், வேலை பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம். நீங்கள் ஒரு காலேஜில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் போகும்போதாக இருக்கட்டும், இனிஷியலாக போகும்போது நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பையனாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே புதிய புதிய விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க, அதே மாதிரி கம்பெனிகளையும் கற்றுக்குவீங்க. இதையெல்லாம் நினச்சிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதை விட கற்றுக்க முடியும், ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்றைக்கி நான் எவ்வளோ கற்றுருக்கேன் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டோம்னா டெஃபினட்டாக ஃபீலிங் மோட்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும். கண்டிப்பாக நம்ம சந்தோஷத்தோடு நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இதுவே கம்பேரிசன் அடுத்தவங்க கூட பண்ணும்போது கண்டிப்பான ஒரு சோகமான நிலைமைக்கு போவோம். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், கம்பாரிசனில் பல நன்மைகளும் இருக்குது, சின்ன சின்ன தீமைகளும் இருக்குது. நாம் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் பிளானை தீர்மானிக்குது. ஸோ வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்கும். கம்பாரிசன் உங்கள் கூட பண்ணுங்கள், கண்டிப்பான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.